ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைட் ஆன்மியோட 9th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து ஹீரோவுக்கு அடிபட்டிருக்கும், ஷின்மு வந்து நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட சொல்லுவார். இதை ஹீரோ ஷாக்காக பார்த்துட்ருப்பாரு. கட் பண்ண ஹீரோவும் ஷின்முவும் கட்டுறாங்க. ஷின்மு தொடச்சி விட்டுட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட வலிக்குதா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோவு லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ கரெக்டாக அங்கே தேவன் வந்துடுவார். என்னாச்சு, நல்லா இருக்கான்னு கேட்பாரு. ஹீரோவும் இவனுக்கு தான் போடவே தெரில அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஷின்மு, உனக்கு போட தெரிஞ்சனால்தான் இப்போ இடிச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவார். தேவனும் சரி விடுங்க, இங்கே காட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. காயம் ரொம்ப ஆழமாக இருக்குது, இதை பார்த்ததும் நான் பதறி போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை ஷின்மு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தான் தேவன் கேட்பாரு, என்னாச்சு ஷின்மு, நீ போட்டு விடுறியா இல்லை நான் போட்டு விடட்டா அப்படின்னு கேட்பாரு. ஷின்மு ஒரு மாதிரி பார்த்துட்டு, இது எனக்கு சரி வராது, நீயே போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு தேவன் ஹீரோ கிட்ட, சரி கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்தில் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுவார். இங்கே லீசோகி காட்டுறாங்க, தனியாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அங்கே நங்குங்க வருவார். இந்தா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்காக ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லுவா. நங்குங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு இவ்வளோ நீயே பார்த்தீல, அவனுக்கு ஒன்றுனதும் தேவன் எப்படி ஓடி வந்தான், ஏன் எனக்கே ஒன்றுனா அப்படி வரவே மாட்டேன், நான் பார்த்ததே இல்லை, ஆனால் அவனுக்கு ஒன்றுனா மட்டும் அப்படி வந்தான் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நங்குங்க, நீயே பார்த்தீல, தேவன் எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் நடந்துக்குவான், அவனோட குணமே அதுதான், ஏன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இவ்வளோ அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது, தேவன் ஒன்றா அந்த மாதிரி நடத்துறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவா. நாங்கங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு இவ்வளோ என்னதான் இருந்தாலும் நான் தேவனுக்கு தங்கச்சி மாதிரி தான் நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நாங்கங்க, இல்லை இல்லைப்பா, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டவில்லை அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு இவ்வளோ கிட்டத்தால வந்து, என்ன நீ ஏமாற்ற முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு லேசப்படுங்கிட்டு அங்கிருந்து போயிடுவா. அதுக்கு நாங்கங்க, எனக்கு தெரியும், அதனால்தான் நான் இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக அங்கே ஷின்மு வந்துருவாரு. நாங்கங்க பார்ப்பாரு, என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஷின்மு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நாங்கவங்க, இங்கே பாரு, நீ எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற, எப்படி தான் இருக்கிறியோ தெரியல, நீ எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லு, அதுதான் உனக்கு நல்லது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, என்னால் முடிஞ்ச உதவி இந்தா இந்த லேசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். ஷின்மு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே ஹீரோ தேவன்கிட்ட, எனக்கு வலிக்கவே இல்லை, நீ ரொம்ப நல்லா போடுற, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவார். தேவனும், சரி உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோவும், இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கலாம், நான் வேகமாக வந்தேன், அப்போ தான் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். தேவனு, என்ன அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோவும், இல்லை என்ன நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிற, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற, என் தலையை கோதி விடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த மாதிரி வேற யாருக்கிட்டே நீ பண்ணதில்லை, நான் பார்த்ததும் இல்லை, இதெல்லாம் என்னை பிடிச்சனால தானே நீ பண்ணுற, என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு தேவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோவும், ஒருவேளை நான் உனக்கு தம்பி அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. தேவனும், ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோவினர், தம்பி தானா அப்படின்னு கேட்பாரு. தேவனும், இங்கே பாரு, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஓகேவா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவாரு. ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. சரின்ட்டு தேவன் வெளியே வருவாரு. அப்போ கரெக்டாக அங்கே ஷின்மு இருப்பாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு. சரின்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஷின்மு கேட்பாரு, அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. தேவனும், ஓகே நல்லா இருக்கு, ஆமாம் நீ எப்போ இந்த மாதிரி மாறுன, இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததே இல்லை, புதுசாக இருக்கு, உனக்கு டெக்கே அங்கே பிடிச்சிருக்கு அப்படி தானே அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஷின்மு, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, உனக்கு தான் போய் சொல்ல தெரில அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு தேவனு, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஷின்மு, நடிக்காத, எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும் அப்படின்னு சொல்லுவார். இவங்களுக்குள்ளே ஏதோ சீக்ரெட் இருக்க போல, இது போக போக தான் தெரியும். அதுக்கு தேவனும், ஆமாம் என்னால் மறைக்க முடியல, ஆனால் நீ கண்டுபிடிச்சிட்ட, எனக்கு இதான் பிரச்சனையே, எனக்கு டெக்கேங்கிட்ட பேசவே தெரில அப்படின்னு சொல்லுவார். ஷின்மு ஒரு மாதிரி பார்த்துட்டு, இது டெக்கேங்கு தெரிஞ்சே ஆகணும், இதை சொல்லி தான் ஆகணும், அதனால தான் இப்போ சொன்னேன், நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். தேவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. கட் பண்ணால் ஷின்மு தனியாக இருப்பாரா. அப்போ கரெக்டாக அங்கே லீசோகி வருவா. ஷின்மு கிட்ட வந்துட்டு, இது எவ்வளோ நாளாக நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு இவரு, என்ன சொல்கிற அப்படிம்பாரு. அதுக்கு இவரு, நீயும் டெக்கேங்க விரும்புகிறதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஷின்மு, என்ன சொல்கிற அப்படிம்பாரு. அதுக்கு இவரு, நீங்கள் ரெண்டு பேரும் விரும்புகிறீங்க, அது எனக்கு ஓகே தான், ஆனால் தேவனை தவிர அப்படின்னு சொல்லுவா. இங்கே பாரு, நீயே யோசிச்சு பாரு, நீ டெக்கேங்க அப்புறம் நான் தேவன், சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவா. ஆனால் ஷின்மு எதுவுமே சொல்ல மாட்டார். சரி நீ டெக்கேங்க விட்டு கொடுக்க போறியா, உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஷின்மு லீசோக்கு பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாரு, நானாக விட்டு கொடுக்குற வரை யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அதுக்கு இவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷின்முவே பார்த்துட்டு இருப்பா. இங்கே ஹீரோவை காட்டுறாங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சிருப்பாரு. நம்ம எப்போ தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பாரு. பக்கத்தில் டீச்சரும் தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோவை எந்திரிச்சிருவாரு. ஹீரோவை பார்த்ததுமே, ஓ எந்திரிச்சிட்டியா, உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், நானே தூங்கிட்டேன், இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாரு. ஹீரோவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு டீச்சர், இங்கே வந்தது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோவும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, நீங்கள் யாரையாவது விரும்பியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு டீச்சர், ஓ விரும்பி
இருக்கேன்னு ஏன் நீ யாரையாவது விரும்புறியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோ ஆமாம் ஒன் சைடு தான், ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு டீச்சர் இங்கே பாரு நீ மனசில் இருக்கிறத சொல்லிடணும், ஒன் சைடாக இருந்தால் என்ன, நீ நேர்மையாக இருந்தேன்னா அவங்க நேர்மையாக சொல்ல போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே ஷின்மு தனியாக உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோ வருவார். பீச்சில் எல்லாருமே பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ஏன் நீ போகலையா அப்படின்னு ஷின்மு கிட்டே கேட்பாரு. ஷின்மு நான் போகலை இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாரு. ஹீரோவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார். ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஷின்மு சொல்லுவார் இனிமேலாவது பார்த்துப்போ அப்படின்னு. ஹீரோவும் பார்த்துட்டு நீ ஃபஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணப்போ கூட இப்படி தான் சொன்ன பார்த்துப்போ அப்படின்னு, ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லை அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஷின்மு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோ என்ன அன்னைக்கு பின்னாடி நடந்தது அதுவோ அப்படின்னு சொல்லுவார். உடனே ஷின்மு கோவத்தில் பின்னாடி பற்றி மட்டும் இனிமேல் பேசாத புரியுதா அப்படின்னு சொல்லுவார். ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போதான் ஹீரோ கேட்பாரு நீ யாரையாவது விரும்பியிருக்கியா அப்படின்னு. அதுக்கு ஷின்மாவும் இதுக்கு நான் பதில் சொல்லுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோ ஆமாம் இதெல்லாம் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷின்மாவே பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக நங்கும் வந்துடுவார். யார் காதலை பற்றி பேசுனது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், காதலில் மொத்தம் ரெண்டு வகை இருக்குது, வருத்தப்படுறது வருத்தப்படாதது, புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோவும் புரியுது அப்படின்னு சொல்லுவார். நங்கும் இங்கே பாருங்கள் காதலை செயல்படுத்த ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும், ரெண்டாவது தைரியம், இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும், காதலை நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம், புரியுதா, இதை யாருமே பண்ண மாட்டாங்க, அவங்க தான் வருத்தப்படுவாங்க, பண்ணுறவங்க வருத்தப்பட மாட்டாங்க, இதுதான் என்னோடய கான்செப்ட், புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. நங்குங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அப்போ ஹீரோ நங்குங் போனதுக்கப்புறம் தைரியம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்மு பார்த்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஷின்மு இல்லை நான் தூங்க போகிறேன் வரல அப்படின்னு சொல்லிடுவார். ஹீரோவும் சரி நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோ போனதுக்கப்புறம் ஷின்மு ஹீரோவை பார்த்து நான் பார்த்த முதல் பார்வையிலே காதலில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருப்பாரு. கட் பண்ண ஹீரோவாக காட்டுறாங்க. கையில் எதையோ வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. நங்குங் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. காதலை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நமக்கும் தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே தேவன் வந்துடுவார். இங்கே தான் இருக்கியா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோவும் நானும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவார். தேவனும் என்ன அப்படின்னு கேட்பார். ஹீரோவும் அதுக்கு முன்னாடி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. தேவனு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவார். என்னன்னு பார்த்தா அன்றைக்கி ஒரு பேண்டு பார்த்துருப்பாரு, அதுதான் கொடுத்துருப்பாரு. தேவனு என்னன்னு கேட்பாரு. ஹீரோவும் இல்லை இதை பார்க்கும்போது உன் ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு, அதனால தான் வாங்கிட்டேன், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கிஃப்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் போட்டு விடுவார். அதுக்கு தேவனும் ரொம்ப தேங்க்ஸ் டேக்யாங், இது வரைக்கும் யாருமே இப்படி சொன்னதில்லை, இது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு தெரியுமா, நான் இதை டெய்லியுமே போட்டுக்குவேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோவும் நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் எப்பயுமே உன்னை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன், நீ மட்டும்தான் என் மனசில் வர, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னன்னா நீ கூட சொல்லியிருக்க என்கிட்ட இருக்கிறது எதுவுமே சொந்தம் இல்லை அப்படின்னு, அதனால தான் நான் உனக்கு சொந்தமாகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது தேவனும் ஒரு மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோவும் தேவனோட கையை பிடிச்சி நான் உனக்கு சொந்தமானவனா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லு தேவன் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட சொல்லுவார். தேவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு தேவனும் ஏதோ சொல்கிறதுக்காக வருவார். அப்போ கரெக்டாக யாரோ வந்து கூப்பிடுவாங்க. தேவன் உன்னை மேனேஜர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கு தேவனும் சரி நான் வரேன் அப்படின்ட்டு சாரி டேக்யாங் நம்ம அப்புறமா கண்டிப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோவும் கையே பார்த்துட்டு சிரிச்சிட்ருப்பாரு. கட் பண்ணால் நைட் ஆகிடுது, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ தேவனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு தூங்காமல் இருப்பார். தேவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சிட்ருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் தேவன் வருவார். ஆனால் ஹீரோ நல்லா தூங்கிடுவார். தேவனு கிட்டத்தால் வந்துட்டு சாரி டேக்யாங் நினைச்சிட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருப்பாரு. இங்க ரெண்டு பொண்ணுங்களை காட்டுறாங்க, பேசிக்கிட்டே வராங்க. எனக்கு தெரியும்டி தேவன் எந்த பொண்ணையும் பார்க்காதப்பவே இந்த மாதிரி தான் இருப்பான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. பாவம் சோகி தான் அப்படின்னு சொல்றாங்க. லீ சோகி தான் ஷார்ட்டா சோகின்னு சொல்றாங்க. நம்மளும் அதே மாதிரி வச்சுக்குவோம். அப்போ கரெக்டாக அங்கே சோகி வந்துருவா. யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு இவங்களும் மலிப்பிக்கிட்டே இல்லை தேவனை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, அதை தான் நாங்களும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவளு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு இவங்களும் இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுப்பா. இவ்வளோ அதை வாங்கி கடுப்பாக பார்த்துட்டு இருப்பா. இதெல்லாம் ரொமான்டிக்காக இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும், அதாவது லவ் பண்ணால் தான் பார்க்க முடியும். ஒருவேளை இவங்க லவ் பண்ணுறாங்களே என்னமோ, தேவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தானாம்மா பேசும்போது, கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தான் இருந்தாங்களாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கடுப்பாக பார்த்துட்டு இருப்பா. அப்போ தான் ஒரு பொண்ணு கேட்பா, ஒருவேளை தேவன் வந்து கேயா அப்படின்னு சொல்லிட்டு லீசோகி கிட்ட கேட்பா. அதுக்கு இவ்வளோ நிறுத்துங்க, இதை எனக்கு அனுப்புங்க, நான் அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு அந்த வீடியோவை
பார்த்துட்ருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.